தமிழா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகளுக்கு சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்படும் ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி தகவல் சொல்லியிருந்தாங்க இதற்கான ஒரு முக்கிய தகவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதற்காக விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் எந்த அலுவலகத்துக்கும் போவேனா எந்த மின்சாரத்துறை அலுவலகத்துக்கும் போய் நீங்கள் வந்து லஞ்சம் கொடுக்கணும் மற்றபடி இதற்காக எங்கும் அலையணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க லஞ்சத்தை தவிர்க்கணும் மற்றபடி விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய குறைகள்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காக நேரடியாக நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே விண்ணப்பிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக எப்படி நீங்கள் வீட்டிலிருந்தே விண்ணப்பிக்கலாம் கையில் வச்சுருக்க மொபைல் மூலியமாகவே எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் பார்த்துட்டு வீட்டிலிருந்தே விண்ணப்பிச்சுக்கோங்க இதற்காக எங்கோ அலைய தேவையில்லை மேலும் இதற்கான என்னென்ன மாதிரியான தகவல்கள்லாம் தராங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவலை வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க தமிழகத்தில் வீடு தொழிற்சாலை வணிக பிரிவுகள் மின் இணைப்பு பெற வாடிக்கையாளர்கள் மின்வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தற்போது இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருகிறது எனவும் தமிழக விவசாயியை இலவசமாக மின் விநியோகம் செய்யப்படுகிறது எனவும் இதனால் விவசாய மின் இணைப்பு பெற விரும்புவோர் மின்வாரிய செயற்பொழியாளர் அலுவலகத்திற்கு நேரில் விண்ணப்பம் அளித்து வருகின்றனர் இதற்காக இந்த நிலையில் விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது மின்வாரியம் நிதி நெருக்கடியில் இருப்பதால் காலதாமதம் ஆவதாக கூறப்படுகிறது ஆனால் தமிழக அரசு ஒப்புதல் அளிப்பதற்கு ஆண்டுதோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி பதிவு செய்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது இதில் நேரடி விண்ணப்ப பதிவுகளில் தவறுகள் நடக்கின்றன என்பதால் இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் திட்டத்தை மின்வாரியம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு மின் இணைப்பு பெற இனி அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இது எதற்காகனா ஏதாவது லஞ்சம் வாங்குறது மற்றபடி விவசாயிகளை வந்து பர்சனல் வெஞ்சஸ்காரமாக வந்து அவங்கள வந்து அலைய விடுறது மற்றபடி இதை எந்தவித தவறுகளும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நேரடியாகவே ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சீனியார்டி அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய மின் இணைப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விவசாயிகளுக்கு உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான செய்திதாங்க இதற்காக என்னென்ன ஆவணங்கள்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷன் எல்லாம் வச்சுக்கணும் ஆதார் கார்டு உங்களுடைய வீட்டு ரேஷன் கார்டு இதர உங்களுடைய வீட்டு வரி ரசீது உங்களை வீடு இருப்பிட சான்றிதழ் மற்றும் உங்களுடைய நிலத்திற்கு ஆவணத்திற்கான எல்லை சான்றிதழ் உங்களுடைய நிலத்திற்கான சான்றிதழ் பத்திரத்தோட ஜெராக்ஸு இது எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பிச்சுக்கலாம் இதை கையில் வச்சுருக்க மொபைல் மூலியமாகவே எப்படி விண்ணப்பிக்கிறதுனா இதற்காக ஒரு வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குதுங்க அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதற்காக எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்காக பதிவு ஏன்னா இதே வீடியோவிலேயே நான் உங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான முறையை வந்து பதிவிடு செஞ்சேன்னா இன்னும் நேரம் அதிகமாகும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து எப்படி பதிவு செய்யணுங்கிறதுக்கான முறையை வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு போய் விண்ணப்பிங்க வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க எப்படி விண்ணப்பிக்கணுங்கிற வீடியோ வேணும்னு நினைச்சிங்கனாலும் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவுபடுத்துங்க உங்களுக்காக தெளிவாக வீடியோவாக நான் பதிவிடுகிறேன் அதில் கண்டிப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எப்படிலாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுங்கிறதுக்கான விவரங்களையும் உங்களுக்காக நான் சொல்ல தயாராக இருக்கேன் இது போன்ற வீடியோக்களை உருவாக்குவதற்காக நாங்கள் பல மணி நேரம் முயற்சி செஞ்சு தாங்க இது போன்ற வீடியோக்களை நாங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் எங்களை மென்மேலே இது போன்ற வீடியோக்கள் உருவாக்குவதற்கு எங்களை மோட்டிவேஷன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதுவே எங்களை மென்மேலே இது போன்ற வீடியோக்கள் உருவாக்குவதற்கு ஊக்கப்படுத்துவதாக அமையும் மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்